உங்களுக்கு அன்பான வணக்கம். நான் அங்கே குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? நான் எடுத்து வைக்க போகிறேன், உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவை வந்து உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், எப்படி நம்மளோட எக்ஸ்பென்சஸை வந்து நோட் பண்ணணும், எக்ஸ்பென்சஸை நோட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்கமில் நிறையவேவும் மிச்சமாக ஆரம்பிக்கும். அமௌண்ட் மிச்சமானால் மட்டும்தான் நம்மளோட சேவிங்ஸ் ஆகும். சேவிங்ஸ் ஆகினதுக்கு அப்புறம் தான் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற முடியும். நேற்று எனக்கு எந்த செலவுமே கிடையாது. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போய் பானிபுரி கோபியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ 75 ரூபா இன்னைக்கான செலவாச்சு. எனக்கு ஒன்று தோணுச்சு, எனக்கு அது வேணும் அப்படின்னா நான் வந்து தனியாக கூட போய் வாங்குவேன். நீங்களும் பானிபுரி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா தனியாக போய் சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆசைப்பட்டதை ஆசைப்பட்ட நேரத்தில் பண்ணிடணும். நம்ம அதுதான் நம்ம நம்மளுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு அப்ரிஷியேஷன். நம்மளுக்கு நம்ம பண்ணாமல் வேறு யார் பண்ண போகிறாங்க சொல்லுங்கள். வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் பார்க்கும்போது கிடைக்கிற அப்ரிஷியேஷனை விட நம்ம நமக்கு பண்ணும்போது கிடைக்கிற அப்ரிஷியேஷன் தான் ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால் முடிஞ்ச அளவு உங்களை நீங்கள் எப்போவுமேவும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இன்றைக்கான செலவு என்ன அப்படின்றத நோட் பண்ணியாச்சு இல்லையா? இன்றைக்கான சேவிங்ஸை வந்து நான் எடுத்து வச்சிட்றேன். நான் வந்து இன்றைக்கி பிக்கி பேங்கில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா பிக்கி பேங்கில் உள்ள அமௌண்ட்டு மொத்தத்தையும் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்னிலேருந்து தான் நம்ம வந்து உங்கள் கூடயே நான் வந்து சேவிங்ஸை பண்ணுறேன்னு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்காக இன்றைக்கான சேமிப்பாக நான் 50 ரூபா வந்து வைக்கிறேன். இதை வந்து என்னோட இந்த சேலஞ்ச் ஷார்ட்டில் வந்து செக் பண்ணி காட்டுவோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து ஆல்ரெடி ஆட் பண்ண அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டை வந்து அப்படியேவும் அந்த பிக்கி பேங்கில் வச்சிடலாம். இது போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் நான் வந்து கால்குலேஷன் பண்ணி நாளைக்கு எடுத்து அந்த இதை வீடியோவை உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இன்றைக்கி 50 ரூபீஸ் வச்சதுனால இந்த 50 ரூபீஸ்க்காக ஒரு டிக் மார்க் வந்து கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி. இதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்து என்னோடய சேமிப்பு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 640 இந்த மாதத்தில் வேகமாக நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா இதை வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். இதில் எவ்வளோ வந்து என்னால் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து எதுக்காக இந்த 640 அப்படின்னு எடுத்து பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா நீங்களும் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். சின்ன அமௌண்ட்டாக இருக்கும்போது எல்லாருமே எடுத்து பண்ணணும், ஒவ்வொரு நாளும் என் கூட சேர்ந்து உங்களோட சேமிப்பை தொடரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆசை வரும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து என்னோட சேமிப்பை ரொம்ப சின்னதாக வச்சுருக்கிறேன். இந்த டைரியிலேயேவும் இந்த அமௌண்ட்டை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு பிக்கி பேங்க்லேருந்து அமௌண்ட்டை எடுத்ததுக்கப்புறமா இந்த அமௌண்ட்டை அதில் வந்து சேர்த்துடலாம். நீங்களும் என் கூடவே ஒவ்வொரு நாள் எக்ஸ்பென்சஸையும் நோட் பண்ண ஆரம்பிங்க. எப்படி மணி சேவிங்ஸை வந்து தொடர்ந்து பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ இருந்து இந்த நிமிஷத்துலேருந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸையும் எல்லோரும் சேர்ந்து, நான் என்னோடய எக்ஸ்பென்சஸ் எழுதுகிறேன், நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்சஸை எழுதுங்க. மந்த் எண்டில் உங்கள் முன்னாடியேவும் அந்த டே முடியும் போதேவும் எக்ஸ்பென்சஸை நான் கால்குலேஷன் பண்ணியும் காட்டுறேன். இப்படி காட்டும்போது உங்களுக்கு இன்னுமேவும் நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நீங்களும் உங்களோட எக்ஸ்பென்சஸை கரெக்டாக ப்ராப்பராக எழுதி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். எல்லாருமேவும் என்கிட்ட தொடர்ந்து சொன்னது, நாங்கள் வந்து ப்ராப்பராக பட்ஜெட் போடுறோம், எக்ஸ்பென்சஸை வந்து நோட் பண்ணுறோம், பல நாள் நோட் பண்ணுறத விட்டுடுறோம் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணணும், நோட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். எப்படி மணி சேவிங்க வந்து டெய்லி ரொட்டீனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேனோ அதே மாதிரியேவும் எக்ஸ்பென்சஸை வந்து நோட் பண்ணுறதும் எவ்ரிடே ரொட்டீனில் நம்ம கொண்டு வரணும். இந்த பழக்கத்தை ஏன் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸை நான் டெய்லி 7 மணிக்கு உங்களுக்காக கொடுக்குறேன். இன்றைக்கான எக்ஸ்பென்சஸ் அண்டு சேவிங்ஸ் ரெண்டுமே நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம். பை.